என்ற இந்த அறிமுக உரையுடன் 2023-24 ஆண்டிற்கான துறைவாரியான வரவு செலவு திட்ட உரையை தொடங்குகிறேன். தமிழ் வளர்ச்சி பண்பாடு. தாய் தமிழை காக்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளான திருவாளர்கள் தாளமுத்து நடராசன் ஆகியோரின் பங்களிப்பை போற்றும் வகையில் சென்னையில் நினைவிடம் ஒன்று அமைக்கப்படும். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தையும் முற்போக்கு சமத்துவ இந்தியாவின் சிற்பியுமான அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சிந்தனைகளை பரப்புவதற்காக அவரது படைப்புள்ள தமிழில் மொழி பெயர்க்கப்படும் படைப்புகள் இதற்காக அரசால் 5 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்படும். தொழில்நுட்பத்துறையில் தமிழ் மொழியின் பயன்பாட்டினை அதிகரிப்பதன் மூலம் தமிழ் மொழி உலக மொழியாக வளர்வதற்கு புகழ்பெற்ற வல்லுநர்களை கொண்டு தமிழ் கணினி பன்னாட்டு மாநாடு நடத்தப்படும். தமிழ் மொழியில் பெருமளவில் மென்பொருட்கள் உருவாக்கப்படுவதை இது ஊக்குவிக்கும். கடல் தாண்டி கொடிநாட்டிய தமிழர் பெருமை கூறும் பண்பாட்டு விழுமியங்களை எடுத்து இயம்பும் வகையில் தமிழர் பண்பாட்டு தளங்களை இணைக்க தமிழ் பண்பாட்டு கலர்வழி பயணங்கள் ஊக்குவிக்கப்படும். இந்த பயணங்கள் நம் இனத்தின் செம்மையான வரலாறு, இயக்கியம், கலை, பண்பாடு, கைவினைப் பொருட்கள், உணவு வகைகள் வெளிக்கொணர்வதோடு தமிழ்நாட்டின் புகழை எட்டு திக்கும் பரப்பும். நமது தாய்மொழிக்கு ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பினை கருத்தில் கொண்டு அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண அட்டையை அரசு வழங்கி வருகிறது. வரும் ஆண்டில் மேலும் 591 அகவை முகிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு இச்சலுகையை அரசு வழங்கும். பார்ப்போற்றும் நம் கலை பண்பாட்டினை இளைய தலைமுறையினர் அறிந்து மகிழும் வகையில் சென்னையில் அனைத்து தரப்பு மக்களின் வரவேற்பினை பெற்றுள்ள சங்கமம் கலை விழா வரும் ஆண்டில் மேலும் 8 முக்கிய நகரங்களில் விரிவுபடுத்தப்படும். நாட்டுப்புற கலைகளையும் கலைஞர்களையும் பேணி வளர்ப்பதற்கும் தமிழ் மக்களின் பண்பாடு விழுமியங்களின் பகிர்வினை கொண்டாடுவதற்கும் நல்வாய்ப்புகளை இவ்விழாக்கள் ஏற்படுத்தும். இதற்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 11 கோடி ரூபாய் சேர்க்கப்பட்டுள்ளது. நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்கவும் இப்பண்பாடு தொடர்ந்து வரும் காலங்களிலும் செழித்து ஓங்கவும் மாநிலம் முழுவதும் 25 பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும். கடல் பல கடந்து சமர் பல வென்று இந்தியாவிலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் பெரும் நிலப்பரப்பை பல நூற்றாண்டுகள் ஆட்சி செய்த பெருமைக்கு உரியது சோழ பேரரசு. தமிழரின் கலை, இசை, கட்டடக்கலை, சிற்பக்கலை, கைவினை, நடனம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சோழர் காலத்தில் புகழின் உச்சத்தை அடைந்து பாரெங்கும் பரவின. உலகை ஆண்ட சோழர்களின் பங்களிப்பை போற்றவும் அக்கால கலை பொருட்கள் நினைவு சின்னங்களை பாதுகாக்கவும் தஞ்சாவூரில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்படும். இலங்கை தமிழர் நலன். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபமான அடிப்படையில் அத்தியாவசிய பொருட்களை அளித்து உதவி செய்வதற்கான ஒப்புதலை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசிடம் பெற்று 3 கப்பல்களில் 40,000 டன் அரிசி, 500 டன் பால் பவுடர் மற்றும் 102 டன் மருத்துவ பொருட்கள் ஆகியன 197 கோடி ரூபாய் செலவில் இலங்கை மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து ஒன்றிய அரசை வலியுறுத்தி வருகின்றோம். இந்த கோரிக்கையை நிறைவேறும் வரையிலும் அவர்களுக்கு பாதுகாப்பான தரமான தங்கும் இடங்கள் வழங்கும் நோக்கத்துடன் மறுவாழ்வு முகாம்களில் 7,469 புதிய வீடுகள் கட்டப்படும் என இந்த அரசு அறிவித்திருந்தது. இதன் முதல் கட்டமாக 3,000
510 வீடுகளுக்கான பணிகள் 176 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. இரண்டாம் கட்டமாக மீதமுள்ள 3,959 வீடுகளை கட்ட வரும் நிதியாண்டில் 223 கோடி ரூபாயை அரசு வழங்கும். முன்னாள் படை வீரர்கள் நலன். தம் இன்னுயிர் ஈந்து நாட்டின் எல்லைகளை பாதுகாக்கும் படை வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் போர் மற்றும் போர் சார்ந்த நடவடிக்கைகளின் போது உயிர் தியாகம் செய்த தமிழ்நாட்டை சேர்ந்த படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு மாநில அரசால் வழங்கப்படும் கருணை தொகை 20 லட்சம் ரூபாயிலிருந்து இரு மடங்கு உயர்ந்து 40 லட்சம் ரூபாயாக வழங்கப்படும். மேலும் வீர தீர செயல்களுக்கான உயர் விருதுகளை பெறும் தமிழ்நாட்டை சேர்ந்த பாதுகாப்பு படையினருக்கு தற்போது வழங்கப்படும் பரிசுத் தொகையும் 4 மடங்கு உயர்த்தி வழங்கப்படும். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு. தரமான கல்வியும் மருத்துவ வசதிகளும் அனைத்து மக்களுக்கும் கிடைத்திட செய்வதே இந்த அரசின் அடிப்படை நோக்கம். இதனை கருத்தில் கொண்டு மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் போன்ற பல முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதோடு தமிழ்நாட்டின் பொது சுகாதார கட்டமைப்பையும் மேலும் வலுப்படுத்துவதற்கான பல்வேறு பணிகளையும் இந்த அரசு மேற்கொண்டு வருகின்றது. இந்த அரசின் முன்னோடி திட்டமான மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் தொற்றா நோய்கள் தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து குணப்படுத்த சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமாக விளங்கும் தொழிலாளர்களின் நலனின் தனி அக்கறை கொண்டுள்ள இந்த அரசு தொழிற்சாலைகளிலும் கட்டுமான உள்ளிட்ட அமைப்பு சாரா தொழில்களிலும் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் தொற்றா நோய்களால் பாதிக்கப்படுவதை தடுக்க ஒரு சிறப்பு முயற்சியாக தொடங்க உள்ளது. இதன்படி முதல் கட்டமாக 711 தொழிற்சாலைகளிலும் 8.35 லட்சம் தொழிலாளர்களுக்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டம் விரிவுபடுத்தப்படும். உயிர் இரத்த அழுத்தம், நீரிழிவு போன்ற தொற்றா நோய்களுக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். இத்திட்டத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் பயனடைவார்கள். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் குடும்பம் ஒன்றுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்கப்பட்டு வருகிறது. நடப்பாண்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகபட்சமாக 11.82 லட்சம் நோயாளிகளுக்கு 993 கோடி ரூபாய் மதிப்பிலான உயிர்காக்கும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளன. கிண்டி கிங் நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் அமைக்கப்பட்டு வரும் 1000 படுக்கை வசதி கொண்ட கலைஞர் நினைவு பன்னோக்கு மருத்துவமனை இந்த ஆண்டு திறந்து வைக்கப்படும். 1020 கோடி ரூபாய் செலவில் மதுரை, கோயம்புத்தூர், கீழ்ப்பாக்கம் ஆகிய இடங்களில் 3 அரசு மருத்துவக் கல்லூரி வளாகங்களில் கட்டப்பட்டு வரும் புதிய உயர் மருத்துவ கட்டடங்களும் விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். திருச்சிராப்பள்ளி மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களில் உயர் மருத்துவ சிகிச்சை தேவைகளை நிறைவு செய்து வரும் மகாத்மா காந்தி நினைவு அரசினர் மருத்துவமனையில் 110 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டடங்கள் கட்டப்படும். வட சென்னை பகுதி மக்களின் மருத்துவ தேவையை நிறைவு செய்யும் வகையில் அரசு ஸ்டாலின் மருத்துவமனையில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய பன்னோக்கு மருத்துவ பிரிவும் செவிலியர் பயிற்சி பள்ளி மற்றும் விடுதிக்கு புதிய கட்டடங்கள் 147 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும். மாநிலத்தின் முதல் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி பாளையங்கோட்டையில் 1966 நிறுவப்பட்டது. இக்கல்லூரியில் தற்போது 100 இளங்கலை பட்டதாரிகளும் 60 போஸ்ட் கிராஜுவேட் பட்டதாரிகளும் பயின்று வருகின்றனர். நாள்தோறும் ஏறத்தாழ 1000 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான பணிகள் 40 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும். வரவு செலவு திட்டத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 18,661 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வி.
இந்த அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெடுப்புகளால் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை கடந்த 2 ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்துள்ளது. எனவே அரசு பள்ளிகளின் கட்டமைப்பை மேம்படுத்தவும் புதிய கட்டடங்கள் கட்டவும் 7,000 கோடி ரூபாய் செலவில் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தை அரசு தொடங்கியுள்ளது. நடப்பாண்டில் 2,000 கோடி ரூபாய் செலவில் கட்டுமானப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வரும் நிதியாண்டில் புதிய வகுப்பறைகள், ஆய்வகங்கள், கழிப்பறைகள் என மொத்தம் 1,500 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும். எண்ணும் எழுத்தும் திட்டமானது 2025ஆம் ஆண்டுக்குள் 1 முதல் 3ஆம் வகுப்புகளில் பயிலும் மாணவர்கள் அனைவரும் அடிப்படை கல்வி அறிவும் எண்கணித்த திறனும் அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்திற்கு கிடைத்த வரவேற்பின் அடிப்படையில் வரும் நிதியாண்டில் 110 கோடி ரூபாய் செலவில் 4ஆம் 5ஆம் வகுப்புகளும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும். அறிவை பரவலாக்கி கடைக்கோடி மனிதருக்கு கொண்டு சேர்ப்பதன் மூலமே சமூக நீதி தத்துவம் முழுமையடைகிறது. அந்த அடிப்படையில் தலைநகர் சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாக்கள், 5 இலக்கிய திருவிழாக்கள் வெற்றிகரமாக இவ்வாண்டு நடத்தப்பட்டன. மகத்தான இம்முயற்சி வரும் ஆண்டில் 10 கோடி ரூபாய் நிதியுடன் தொடர உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். முதல் சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சியினை 24 நாடுகளில் பங்கேற்புடன் 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் அரசு வெற்றிகரமாக நடத்தியது. தமிழ்நாடு மற்றும் பல்வேறு நாடுகளை சேர்ந்த வெளியீட்டாளர்கள் இடையே அறிவு பரிமாற்றம் மற்றும் பதிப்பு உரிமை பரிமாற்றத்துக்கு வழிவகுக்கும் 355 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOU கையொப்பம் இடப்பட்டுள்ளன. இந்த சர்வதேச புத்தக கண்காட்சி வரும் ஆண்டிலும் நடத்தப்படும். பொது வாழ்வில் அனைத்து தளங்களிலும் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் சம உரிமையையும் நிலைநாட்டிட கல்வி நிலையங்களின் பங்கு மிகவும் இன்றியமையாதது. இதன் அடிப்படையில் கல்வியின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் எண்ணும் எழுத்தும் மாதிரி பள்ளிகள், மாடல் ஸ்கூல்ஸ், திறன்மிகு பள்ளிகள், உயர்தர ஆய்வகங்கள், பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் போன்ற பல்வேறு முன்னோடி முயற்சிகளை கடந்த 2 ஆண்டுகளில் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. இத்திட்டங்களின் பயன்கள் அனைத்து மாணவர்களையும் சென்றடைய வேண்டியது அவசியமாகும். அன்பு முதன்